எழுந்தூர் உதித்த பொன்முத்துக்கள் பகுதி 24. பணக்காரன் வீட்டு படியை மிதிக்காதே, அங்கே அவமானம் காத்திருக்கிறது. அழகான புருவத்தை பார்த்து இயங்காதே, அங்கே ஆணவம் தலைதூக்கி நிற்கிறது. எதிரி எப்போதும் எதிரியே, நண்பன்தான் அடிக்கடி பரிசீலிக்கப்பட வேண்டியவன். பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே, உன் வாழ்நாளில் அதன் பலனை காண்பாய். எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொள், வருவது மனதை நிறைய வைக்கும். காலங்கள் கடவுள் பாடும் ராகங்கள், அவை வீணடிக்கப்பட்டு விட்டால் திரும்ப கிடைப்பதில்லை. சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை கவனமாக கையாள வேண்டும். இதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடும் கவனமாக இருக்க வேண்டும். நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நிம்மதி இல்லாமல் அலைவதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் நிச்சயம் ஞாபக மறதி அவசியம். நிம்மதியை தேடுவதை நிறுத்திய பிறகுதான் தெரிந்தது, எதையும் தேடி அலையாமல் சும்மா இருப்பதே நிம்மதி என்று. அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று வாழ ஆரம்பித்தால் நம் நிம்மதி அப்போதே நம்மை விட்டு சென்றுவிடும். சந்தோஷம், நம்பிக்கை, நிம்மதி இவற்றை தொலைப்பது எளிது, மீண்டும் அவற்றைப் போலே மீள கிடைப்பது மிக கடினம். இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகிவிடுவது நிம்மதி. எனக்கென யாருமில்லை என்று நிம்மதி இழக்கும் போது உனக்காக எப்போதும் உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்லும் ஒரு உறவு அமைதல் வரம். மகிழ்ச்சி கூட சிறு சிறு நிகழ்வுகளை அழகாய் உருவாக்கி விடுகிறது. ஆனால் நிம்மதி கிடைப்பதற்குத்தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியிருக்கிறது. நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், தெய்வம் மறப்பதில்லை. பணம் நிம்மதி தராது என்று எந்த ஏழையும் சொன்னதில்லை. நிம்மதி தராத அந்த பணத்தை இழக்க எந்த பணக்காரனும் தயாராக இல்லை. கண்ணில் தூக்கம் இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, மனதில் நிம்மதி இல்லை. காரணம், நீ என் பக்கத்தில் இல்லை. தேவை என்றால் வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதி நம்மை தேடி வரும். மன நிம்மதிக்காகத்தான் உறவுகளை ஆண்டவன் படைத்தான். ஆனால் மனதில் நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமே அந்த உறவுகள்தான். தேடினது கிடைக்காதான்னு ஆசை, ஆசை நிறைவேறாதான்னு எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு தந்த ஏமாற்றம்,
ஏமாற்றம் தந்த வழி, வழியை சுமந்தபடி வாழுற மனசு, இதுல எங்க இருந்து நிம்மதி வரப்போகுது? சிலவற்றை ஆராயாதே, மன நிம்மதி நீங்கிவிடும். மனதில் உள்ள கஷ்டத்தை வெளியே சொல்லி அழுதவர்களை விட வெளியே சொல்லாமல் அழுதவர்கள்தான் அதிகம். நிம்மதியாக இருக்கும் வயதில் மனைவியை தேடுவதும், மனைவி வந்த பின் நிம்மதியை தேடுவதும் ஆண்களின் வாழ்க்கை தேடல். நேர்மை என்ற வெளிச்சம் உள்ளவரை நிம்மதி என்ற நிழல் உன்னை தொடரும். வாழ்க்கையை வெறுப்பதால் ஒருபோதும் நிம்மதி உண்டாகாது. நிம்மதி தேடிச் செல்லும் நாம் எவ்வளவு செலவு செய்தாலும் கிடைக்காத ஒரு நிம்மதியான இடம் அம்மாவின் மடி மட்டும் தான். பசிக்கு உணவு, மானத்திற்கு உடை, மனதிற்கு நிம்மதி, இதே நிலை நிலையானால் வாழ்வு சொர்க்கம். சில அவமானங்கள் தான் நம்மை சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது. தேடி சென்று உன் அன்பை நிரூபிக்க நினைக்காதே. ஆசையாய் போனால் அவமானம்தான் மிஞ்சும். மறதியால் ஏற்படும் அவமானம் சிறந்த ஞாபக சக்தியை உருவாக்கும். அடுத்தவனை போல இருக்க ஆசைப்படாதே. உனக்கென்று தனித்துவம் உண்டு. நாயை பார்த்து சிங்கமும் குறைத்தால் அவமானம்தான் மிஞ்சும். கவனமாக இரு. நம்மை யார் என்று நமக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒரு ஆயுதம்தான் அவமானம். அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கின்றது. சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது. உன்னை நீயே செதுக்கிக் கொள். உளியால் அல்ல, அவமானங்களால். ஏனென்றால் உளியை விட அவமானம் கூர்மையானது. அவமானங்கள் பலரை வீழ்த்திடவும் செய்கிறது, சில நேரங்களில் உயர்த்திடவும் செய்கிறது. பொறுமை மற்றும் மன உறுதியுடன் செயல்பட்டால் அவமானம் கூட வெகுமானமாய் மாறிவிடும். காரணம் இல்லாமல் உங்களை விட்டு விலகி சென்றவர்களிடம் சென்று காரணம் கேட்பது நமக்கு நாமே அவமானத்தை தேடிக்கொள்வதற்கு நிகரானது. அவமானங்களை சேகரித்து வை. உன்னை அவமானம் செய்தவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க. அவமானம் மட்டுமே ஒருவனை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும். அவமானங்கள் மட்டுமே ஒருவனை அறிவாளியாக மாற்றும். வாழ்க்கையில் தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் கூறாவிட்டாலும் அவமானம் செய்யாதே. நாளை நீயும் தடுமாறலாம், தடம் மாறலாம். மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் நம் வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது அவமானம் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே அவமானம். தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் உலகில் எதுவும் இல்லை. தோல்வி என்பது அவமானம் அல்ல, வெற்றி என்பது மகுடம் அல்ல. இவ்விரண்டும் வாழ்க்கையை புரிய வைக்கும் பாடங்கள். வாழ்க்கையை வாழ்வதில் சிறு மழலை போல் இரு.
அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும். உன்னை கேலியும் கிண்டலும் செய்து அவமானம் செய்பவர்களின் சொற்களும் செயல்களும் தான் தளர்ந்து போன உன் உணர்ச்சியை தூண்டி உன்னை சாதிக்க வைக்கும். உன் புருவம் உயரும் நேரத்தில் புரிந்து கொண்டேன், இனியும் புறம் காட்டி ஓடினால் எனக்கு அவமானம் என்று. ஒவ்வொரு பிரச்சனைக்கு உள்ளேயும் ஒரு வாய்ப்பு உள்ளது. யார் இழப்பதற்கு பயப்படுகின்றார்களோ அவர்களே தோல்வி அடைந்தவர்கள். நீங்கள் தோல்வியை தவிர்க்கின்றீர்கள் என்றால் வெற்றியையும் தவிர்க்கின்றீர்கள். உயர்ந்தோர் உதித்த பொன்முத்துக்கள் பகுதி 24 நிறைவுற்றது. பகுதி 25 தொடரும்.